சினிமா பிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நோ டைம் டு டை. பாண்ட் சீரீஸ்லே இது 25th ஃபிலிம். நம்ம டேனியல் கிரிக் லாஸ்டாக நடிக்கிற ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸும் இது தான். இருக்கிற ஜேம்ஸ் பாண்ட் படத்துலேயே இந்த மூவி தான் பெரிய படம். 2.5 மணி நேரம். அதை நான் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பெக்டர்னு ஒரு படம் பார்க்கணும். சப்போஸ் அந்த படம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்தவங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். போன ஸ்பெக்டர் படத்தோட வில்லன் ப்ளூ ஃபீல்ட், அப்புறம் இந்த படத்தோட புது வில்லன் சஃபிங், இந்த ரெண்டு பேர்த்துமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தான் இந்த கதையை நகர மாதிரி இருக்கும். வாங்க மூவிக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. படம் ஸ்டார்டிங்கில் மாஸ்க் போட்ட ஒருத்தன் ஒரு பொண்ணோட அம்மாவை கொண்டுட்டு அந்த பொண்ணையும் கொள்றதுக்கு வேண்டி போயிட்டுருக்கான். அந்த பொண்ணை வீட்டிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் கட்டி லேக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. சடனாக அந்த ஐஸ் கட்டி உடஞ்சி உள்ளே போயிடுறான். இவன் போய் சுடாமல் அந்த பொண்ணை காப்பாற்றுறான். அங்கே கட் பண்ணால் ஒரு கடலில் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கூட நம்ம பாண்டும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மெட்டேரா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க தான் நம்ம பாண்டோட ஒய்ஃப். அவங்கள ஹோட்டல்லே விட்டுட்டு ஸ்பெக்டர் அசாசினான வெஸ்பர் அப்படின்றவங்களோட சமாதிக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு மலர் வளைய வச்சுட்டு அதுக்குள்ளே ஏதோ கார்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எடுத்து பார்த்தோன்னா ஸ்பெக்டரோட சிம்பிள் இருக்கு. சடனாக அவர் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் அந்த கலரை டம்முன்னு பாமா வெடிச்சிருது. அங்கே சில பேர் வந்து பாண்டை தாக்குறாங்க. இந்த கும்பல்ஸ்லாம் யாருன்னா நம்ம பழைய வில்லன் புல்ஃபோல்டோட அடியாளுங்க. இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஹோட்டலுக்கு வந்து நான் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தன்னோட ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க. பாண்டுக்கு புரிஞ்சிருது இவங்க தான் அவங்கள வர வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. அவங்க மேலே அந்த லவ்னால அவங்கள எதுவுமே செய்யாமல் காரில் கூட்டிட்டு போறாரு. இடையிலே எதிரிங்க மடக்கிடுறாங்க. இந்த ஆக்ஷன் சீன்ஸ் படத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு பாண்ட் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் தன்னோட ஒய்ஃபான மெடலினை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு, நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல, நான் இங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால உனக்கு சேஃப் இருக்காது, நீ எங்கேயாவது போயிடு, இதுக்கப்புறம் உன்னை கான்டெக்ட் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்புறம் MI6 லேப் காட்டுறாங்க. இது அப்ரூவ் பண்ணது யாருன்னா நம்ம எம்மு தான். அங்கே ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. இவர் யாருன்னா டபுள் ஏஜென்ட். டபுள் ஏஜென்ட்றது இங்கே வேலை பார்க்காம அவங்களுக்கு வேலை பார்க்கறது. நம்ம பழைய வீரன் ப்ளோஃபீல்டுக்காண்டி இவர் இங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு நேம் வந்து என்ன வைக்கிறாருன்னா ப்ராஜெக்ட் ஹெர்கலஸ் அப்படின்ற ஒரு நேம் வச்சு நேனோபாட் வைரஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். இந்த வைரஸ் எல்லாத்தையுமே தாக்க ஒரு குறிப்பிட்ட மனிதனோட டிஎன்ஏவை எடுத்து இந்த வைரஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வைரஸ் அவங்க மூலமா எங்கேயாவது தடவுறப்ப அவங்க இறந்துருவாங்க. ஆனா அதே வைரஸை வேற ஒருத்தர் மேல தடவுனாங்கன்னா இறக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு டார்கெட் வச்சு இந்த டிஎன்ஏ மட்டும் தாக்குற மாதிரி வைரஸை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போன்னு நம்ம ப்ளூஃபீல்டோட ஆளுங்கெல்லாம் வந்து மற்ற இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் கொண்டுட்டு இவரை மட்டும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம பாண்டை காட்டுறாங்க. அவரு MI6லேருந்து ரிட்டையர்ட் ஆகி தனிமையாக ஒரு வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போன்னு இவரை பார்க்க இவரோட ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவர் பேர் ஃபிலிக்ஸ். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக கூட ஒருத்தர் லோகன் சொல்லிட்டு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே இந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாடி உதவி கேட்டுட்டு நம்ம பாண்டுகிட்ட வந்திருப்பாங்க. பட் என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டாக வந்து கிளம்புறாரு. வழியில் நோமி அப்படின்றவங்கள சந்திக்கிறாங்க. இவங்க யாருன்னா MI6 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற புது 007. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பாண்டுகிட்ட சொல்ல, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பாண்ட் சொன்னோடனே, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா MI6ல கால் பண்ணி கேளுங்கன்னு ஒரு ஃபோன் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பாண்ட் MI6 கால் பண்ணி நம்ம எம்மகிட்ட பேசுகிறார், எதுக்காக இந்த ப்ராஜெக்டை அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு எதுவுமே சொல்லாமல். அப்புறம் நம்ம பாண்ட் தன்னோட பழைய ஃப்ரெண்டான ஃபிலிக்ஸ் கால் பண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஃபிலிக்ஸ் யாருன்னா ஒரு CIA ஏஜென்ட். CIAக்கும் MI6க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவல் பொசிஷன் தான். பட் MI6ன்றது ஒரு சீக்ரெட்டான சர்வீஸ். அப்புறம் பாண்ட் கியூபாக்கு போறாரு. அங்க CIA ஏஜென்டான பலோமா அப்படின்ற ஒரு லேடியை மீட் பண்றாரு. இவங்களை யார் அனுப்பிச்சிருப்பாருன்னா நம்ம ஃபிலிக்ஸ் தான். அப்புறம் நம்ம பாண்டும் பலோமாவும் அந்த ஸ்பெக்டர் மீட்டிங்குள்ள போறாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம ப்ளூஃபீல்டோட பர்த்டே. ஆனா ப்ளூஃபீல்ட் இங்க இருக்க மாட்டாரு, ஆல்ரெடி அவர் அரெஸ்ட் ஆகி MI6 ஜெயில இருப்பாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஜெயில இருந்தே இங்க இருக்கிற ஒருத்தருடைய ஒரு கம்ப்யூட்டர் ஐ மூலியமா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அவர் ஒரு ஆர்டர் போட்டு இந்த மீட்டிங் எப்படியாவது பாண்டு வருவான் அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட்டை ஒரு கோடிங் ரெடி பண்ண சொல்லுவாங்க. பாண்டோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி அவனை கொள்றதுக்கு அப்படி. பட் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு தெரியாம வேற ஒரு ப்ரோக்ராம கோடிங் பண்ணிட்டு அந்த கோடிங் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க உள்ள வந்தவொடனே பாண்டை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்றாரு. பட் பாண்டை சுத்தி இருக்கிற எல்லாருமே செத்துடுறாங்க. நம்ம பாண்டும் ப்ளூஃபீல்டோட ஆளுங்களும் இதை புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. எதனால அவங்க சாகுறான்னு தெரியாம அப்போதான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சயின்டிஸ்ட் நம்ம புது வில்லனான சஃபினோட கையால் அவை சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இங்க எல்லாமே அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சஃபின் எதுக்கு இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னா அவனோட அப்பாவையும் அம்மாவையும் இந்த ப்ளூஃபீல்டு தான் ஆளுங்களை ஏவி விட்டு கொல்ல சொல்லியிருப்பான். அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் ப்ளூஃபீல்டோட ஸ்பெக்டர் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காண்டி உள்ள வந்திருப்பான். அதே மாதிரி அங்க மீட்டிங்ல இருக்கிற ஸ்பெக்டர் இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். இந்த விஷயம் எதுவுமே பாண்டுக்கு தெரியாது. நேராக போய் அந்த சயின்டிஸ்ட்டை பிடிச்சிட்டு நம்ம ஃபிலிக்ஸ்கிட்ட போய் ஒப்படைக்க போறாரு.
அங்க போய் சில விஷயத்தை கேட்க 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 அவர் எதுவுமே சொல்லாம ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபெலிக்ஸ் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான், அவன் யாருன்னா அவனும் சஃபினோட ஆள் தான். ஆக நம்ம ஃபெலிக்ஸை சுட்டுட்டு பாண்டை கப்பலுக்குள்ள வெடிகுண்டு வச்சுட்டு நம்ம சயின்டிஸ்ட கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவான். நம்ம ஃபெலிக்ஸ் அங்கேயே இறந்துருவாரு, பாண்டை மட்டும் தப்பிச்சிருவாரு. இந்த சயின்டிஸ்ட் போகும்போது ஒரு பென்ட்ரைவை அங்கே விட்டுட்டு போயிடுறாரு. இதை பத்தி எம்மு கிட்ட பேசுறதுக்காண்டி எம்ஐசிஎஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம பாண்டு வராரு. நம்ம எம்மு கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போறாரு. இதை பத்தி என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கோமா பேசி திட்டிடுறாரு. நம்ம பாண்டு அங்க கோவப்பட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பென்னியையும் கியூவையும் மீட் பண்ணி அவங்க கிட்ட பாண்ட் ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த பென்ட்ரைவ்ல என்ன செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் நிட்டுறாரு. அதுல நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. பெற்றவங்க ஆளுங்களை மட்டும் கொல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட டிஎன்ஏவுமே டேட்டா பேஸ்ல இருக்கு. இதை வச்சு அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் மூலியமா பண்ணி எல்லாத்தையும் கொல்ல முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காண்டி ப்ளோ ஃபீல்ட்ல பேசணும், உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னிகிட்டயும் கியூகிட்டையும் கேட்கிறாரு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு பாண்டு கேட்க நம்ம ஹீரோனே காட்டுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டாக்டர். அவர் பார்க்க ஒரு பேஷண்ட் வரான், அவன் மூஞ்சி பார்க்க கொஞ்சம் அகோரமா இருக்கு. நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறான், அதை நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு மாஸ்க் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி சின்ன வயசுல ஒரு பொண்ணை கொல்ல பார்த்துருப்பான். அது யாருன்னா இவன் தான் விதனம் சடத்தோட புது வில்லன் சஃபின். சின்ன வயசுல உங்க அப்பா எங்க ஃபேமிலியில கொண்டாரு, பதிலுக்கு நான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்காண்டி நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம ப்ளோஃபீல்ட் சஃபினோட ஃபேமிலியை கொள்றதுக்காண்டி ஹீரோனோட அப்பாவை அங்க நினைச்சிருப்பாரு. அதனால பழி வாங்குறதுக்கு ஹீரோனோட ஃபேமிலியை கொண்டுட்டு இவளும் கொல்லவும்னு நினைப்பான். பட் அவளை கொல்லாம காப்பாத்திடுவான். அந்த நன்றி கடனுக்காண்டி இப்ப அந்த ஒரு ஹெல்ப் கேட்டு வருவான். அது என்னன்னா நான் கொடுக்குற அந்த வைரஸை எப்படியாவது ப்ளோஃபீல்ட் மேல தடவிர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி நம்ம ப்ளோஃபீல்ட் கூட ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம எமக்கும் தெரியும். ப்ளோஃபீல்ட மீட் பண்றதுக்காண்டி நம்ம ஹீரோயினும் வராங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி தன்னோட கையில அந்த வைரஸை தடவிட்டு வராங்க. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினிய பாண்டு பாக்குறாரு. பட் அவங்க கை கூட கொடுக்கல. ஏன்னா கை கொடுத்தா அந்த வைரஸ் அவர் மேல பரவிடுன்ற ஒரு பயத்தில் கை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ப்ளோஃபீல்ட கூட்டு வரப்ப ஒருத்தனை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல அங்கிருந்து ஓட பார்ப்பாங்க. எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு எதிர்ச்சியா பாண்டு அவங்க கையை பிடிச்சிருவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் பாண்டோட கையில தான் இருக்கும். அப்புறம் ப்ளோஃபீல்ட் வந்த உடனே பாண்ட் ப்ளோஃபீல்ட கேட்கிறாரு, உன்னை கொள்றதுக்கே ஒரு ஆள் உருவாகிருக்கான், அந்த சயின்டிஸ்ட் இப்ப எங்க இருப்பா நீ சொன்னா மட்டும்தான் உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பாண்டு கேட்க, பாண்டை கடுப்பேற்றுற விதமா அந்த கல்லறைக்கு போய் பாம் அடிச்சது இதெல்லாம் உன்னோட ஒய்ஃபால தான் அப்படின்ற மாதிரி என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம பாண்ட் கோவப்பட்டு அவன் கழுத்து பிடிச்சி நிற்கிறாங்க. அங்க இருக்கலாம் தடுக்க ஓடி வராங்க. பட் நம்ம பாண்டோட கையில இருந்த இன்ஃபெக்ஷனால ப்ளோஃபீல்ட் இறந்துடுறான். அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, அந்த இன்ஃபெக்ஷன் இவர் மேலேயும் பரவி இருக்க போல. ஏன்னா இவருக்கு லாஸ்டா கை கொடுத்தது ஹீரோனிட்ட தான் கை கொடுத்துருப்பாரு. அவ எங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கு பாண்ட் தேடி போறாரு. என்னென்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. என்ன செத்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டவொன்னே ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம பாண்டு கேட்கிறாரு. அப்போதான் எல்லா கதையுமே நம்ம பாண்டு கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம சடனா பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. நம்ம பாண்டோட சாயலே அதுவும் இருக்கு, கண்ணு எல்லாமே ப்ளூவா அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கு. நம்ம பாண்ட் ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதனோட பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம எம்மு கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி சஃபின்ன்றதான் எல்லாமே பண்ணிருக்கான். அவை வந்து ரெண்டாம் உலக போர்ல நடந்த ரஷ்யா ஜப்பான் நடுவில் இருக்கிற ஒரு தீவில் தான் இருக்கான், அவனோட லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க இருக்கிற லொகேஷனுக்கு அந்த சஃபின் சில ஆளுங்களை ஏவி விட்டுறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்க வேண்டி அந்த ஹீரோனையும் அவளோட பொண்ணையும் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு இந்த இடத்த விட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மத்தவங்க கூட சண்டை போட போறாரு. அந்த இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே கொள்றாரு, அந்த லோகனையும் சேர்த்து கொள்றாரு. அவங்க கொண்டுட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயினே காணோம், வேம எழுந்து வெளியே ஓடி பாக்குறாரு. ஹெலிகாப்டர்ல நம்ம ஹீரோனையும் அந்த பொண்ணையும் சஃபின் தூக்கிட்டு போயிடுவான். அந்த தீவுக்கு நம்ம பாண்டும் புது ஏஜென்டான நாட் அண்ட் செவன் ஆன அந்த லேடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த பாண்டு கண்டுபிடிக்கிறாரு, அந்த நானோஃபெட் வைரஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாண்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு பாண்ட் சஃபின் கூட நேரா போய் பேச போறாரு. உனக்கு ப்ளோஃபீல் மேல தான் கோவம், அவனோட ஆளுங்க மேல எல்லாம் கோவம், அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டா ப்ளோஃபீல்டையும் கொண்டுட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஃபேக்டரி வைஸ் நடத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டவொன்னே நானும் பழி வாங்குற மாதிரி தான் வந்தேன், பட் இந்த உலகத்து மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு, இந்த உலகத்தை அடிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இருக்கிற எல்லா மக்களையும் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இவங்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம பாண்ட் ஆக்ஷன்ல இறங்குறாரு. ஹீரோயினையும் அவளோட மகளையும் நம்ம பாண்ட் காப்பாத்திடுறாரு. அப்போ அந்த சஃபின் ஹெலிகாப்டர் பிடிச்சி தப்பிச்சு போற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நியூ ஏஜென்டான அந்த லேடி வந்து அந்த சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சு அவர் கண்டுபிடிச்ச அந்த வைரஸ்குள்ளேயே தள்ளி விட்டு அவளை கொண்டுறான். சஃபின் தப்பிச்சாலும் இந்த இடத்த அழிச்சா மட்டும்தான் பெரிய அளவிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், அதனால நீங்க எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினையும் பொண்ணையும் இந்த நியூ ஏஜென்ட்டையும் ஒரு போட்டு மூலியமா அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் எம்ஐ6 கான்டாக்ட் பண்ணி இந்த தீவை அழிக்கிறதுக்கு ஒரு ஏவுகணை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு.
செய்கிறாரு. அவர் மேல போய் ஒரு டோர் ஒன்று ஓப்பன் பண்றாரு. அந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னு இவர் தப்பிச்சு போனு ஓடிட்டே இருப்பாரு. அந்நேரம் தஃபீன் வந்து இவனை சுட்டுறான். அவன் கையை உடைச்சு அவனை கொல்ல போற நேரத்துல நம்ம ஹீரோ மேல அந்த இன்ஃபெக்ஷன் தடை விட்டுறான். நீ என்னை கொண்டுட்டு தப்பிச்சு போனாலும் உன்னால ஹீரோனியும் அவரோட பொண்ணின்னு இந்த தொட முடியாது. நீ அவங்களை மீறி அவங்களை தொட்டேனா அவங்க ரெண்டு பேரும் இறந்துருவாங்க நம்ம அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம பாண்டுக்கோ வந்து அவனை சுட்டுறாரு. அப்புறம் நம்ம கியூ கிட்ட கால் பண்ணி ஏஜென்ட் கூட கன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ண சொல்றாரு. அந்த ஏஜென்ட் நம்ம ஹீரோனி கிட்ட ரிசீவரை கொடுக்குறாங்க. நான் இல்லாம வாழ பழகிக்கோ இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி பாண்டு சொன்ன உடனே அந்த இன்ஃபெக்ஷன் உங்க மேலே தடை விட்டானாவே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி அழுகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு உன்னோட பொண்ணு தான், அதாவது நம்மளோட பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்ல பாண்ட் லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த இடம் வெடிச்சு சிறத்துற மாதிரி காட்டுறாங்க. நம்ம பாண்டு இறந்துற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் எம்ஐ சிக்ஸ் எல்லா ஏஜென்ட்டுமே சேர்ந்துக்கிட்டு நம்ம பாண்டுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் நம்ம பாண்டோட பொண்ணும் டிராவல் பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.